Hey all, welcome back. In this video, the last video is a continuation vlog. Time around 5 o'clock. So, bird park and homestay is 1 hour distance. So, that's why we don't have a homestay plan. இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்க சிக்னல்ஸ் எல்லாம் இருக்காது சோ மோஸ்ட்லி கூகுள் மேப்ஸ் வந்து ஆஃப்லைன் மேப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு தான் போனும் சோ அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு டர்ன் வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம் தெரியாம அது ரொம்ப சின்ன டர்ன் அதுங்க டர்ன் இருக்குன்னு வந்து கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரி ஒரு டர்ன் சோ அது மிஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா போனதால பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் ஒரு half an hour ல இருந்து ஒரு 40 minutes வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துச்சு மறுபடியும் போயிட்டு சுத்திட்டு வர மாதிரி ஆயிடுச்சு Finally, we reached 5 o'clock. Cages தான் குக் பண்ணுவாங்க சோ அது வந்து அத அக்கார்டிங்லி பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணினோம் ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து கரெக்ட் டைம்க்கு வந்து அதுக்கு முன்னாடியே கூட வந்து அவங்க குக் பண்ணி வச்சிடுறாங்க சோ ரூம்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3 ரூம்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்தோம் சோ டபுள் டபுள் காட்ல ஒரு ரூம்லயும் சோ 3 ரூம் அதுக்கு அப்புறம் டைனிங் ஏரியாவும் காமிக்கிறேன் அந்த டைனிங் ஏரியா இருக்கும் சோ எல்லா ரூம்ஸுமே நல்லா க்ளீன் அண்ட் சூப்பரா இருந்தது க்ளீனா இருந்தது நல்லா மெயின்டெய்ன் பண்ணி வச்சிருந்தாங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த டைனிங் ஹால் நல்ல பெரிய டைனிங் ஹால் ஃபிரிட்ஜ் அப்புறம் நம்ம வந்து ஐரன் இருக்கறதால நாங்க எல்லா ஐரன்காக ஃபுட் प्रिபெயர் பண்றதுக்கான வெசல்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம் அவங்க வந்து சிலிண்டர் அண்ட் ஸ்டோவ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க So in the homestay la pathina barbecue kuda pannalam so naanga first vandu namba request pannidom so adukketha maadhiri setup ellame avanga arrange panni kuduthuruvaanga meat ella pathina naanga vandu bangalore la irukkumode vaangittu marinate ellam panni vechittu ponom அன்னிக்கு டின்னர் பாத்தீங்கன்னா ஜீரா ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் நாங்க பண்ண chicken barbecue தான் சோ டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் ஜீரா ரைஸும் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது பிளஸ் இந்த chicken வந்து சொல்லவே வேண்டாம் Next day, பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு இருக்கு சோ அதுக்கான प्रिपरेशनஸ் தான் போயிட்டு இருக்கு இது வந்து நெக்ஸ்ட் மார்னிங்
மார்னிங் எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு க்ரீனரிக்கு நடுவில் வந்து நீங்கள் எழுந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு இந்த ஃபுல் வியூவை வந்து நைட் பார்க்க முடியல, ரொம்ப டார்க்காக இருந்தது. ஸோ மார்னிங் எழுந்த உடனே அந்த லைட்டாக வந்து மழையெல்லாம் பெஞ்சிருந்தது. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான அந்த க்ரீன் க்ரீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் எல்லாம், ஐ மீன் லீவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் வருது. ஸோ இங்கே லாங் ஸ்விங் ஒன்று இருக்குது. இது வரைக்கும் இந்த லாங் ஸ்விங்கை நாங்கள் பார்த்ததே கிடையாது, போனது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிலேயே வந்து ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம் வந்து அந்த லாங் ஸ்விங் தான். பயங்கர அமேசிங்காக ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பண்ணும் போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. போக போக வந்து அந்த லாங் ஸ்விங்காக எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டேர்ன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிலேயே வந்து நிறைய, ஐ மீன் ஒரு டாக் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே டாக் வச்சுட்டு இருந்தாங்க, அந்த டாகோட கேஜ் அங்கே இருக்க பாருங்க. ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய ஹென்ஸு கோக் எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பசங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. லைஹா பாருங்க, அவங்க அம்மையம்மாவை கூட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் கூட இருந்தது கிட்ஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களே வந்து என்கேஜ் பண்ணிட்டு அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்கான சூப்பரான ஒரு ட்ரிப் வந்து இந்த ஃபேமிலி கூட. ஸோ ஃபர்ஸ்டே வந்து நான் தான் போயிட்டு உட்காந்தேன். எனக்கு தெரியாது அது அவ்வளோ ஹையில் போயிட்டு ஸ்விங் ஆகிட்டு வரும் அப்படின்னு. நிஜமாகவே நான் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வாட்டி வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது அந்த வியூக்கு எல்லாமே. இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஸ்விங் தான், ஏன்னா நல்ல ஹைட்டில் வந்து போயிட்டு ஸ்விங் ஆகுது. இது ஹஸ்பண்டும் பிரதரின்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அந்த சீட்டில் உட்காராமே அந்த ரோப்பை மட்டுமே பிடிச்சிட்டு அப்படியே ஹேங் பண்ணிகிட்டே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ விட்டோன்னா நல்ல டால்லேருந்து நல்லா ஹைட்லேருந்து விழுற மாதிரி தான் இருக்கும். Ready? Start. Yeah.
ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், டாடா, பாபாய், டேக் கேர்.